இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூடியூபோட புதிய அப்டேட்டான ஜீரோ ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை பற்றி தான். ஜெனரலாகவே யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ரூல்ஸ் தான் வந்து யூடியூப் வந்து ரீசெண்டாக வந்து மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சேனலில் யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரீச் பண்ணியிருக்கணும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு 4000 பப்ளிக் வாட்சவர்ஸ். ப்ளஸ் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசிக்கு வந்து அப்ளை பண்ணவே முடியும். உங்கள் யூடியூப் சேனலில் 3 முறை வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்திருந்தது அப்படின்னா யூடியூப் வந்து உங்கள் சேனலில் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்தே இந்த மாதிரி யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இல்லாத வீடியோ கண்டென்ட்டை அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் உள்ள கண்டென்ட்டு வீடியோவை வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் ஜீரோவில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ரெட் கலரில் காட்டும், அப்படி காட்டுச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்காக என்னன்றதை பார்த்து அதுக்கான ரிசால்வ் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு எதெல்லாம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் உள்ளே வரக்கூடிய கண்டென்ட்டு வராத கண்டென்ட் அப்படின்னு தெரியலன்னா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.